Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனல்ல ஒரு லாங் வீடியோ அப்லோட் பண்றோம். இதுக்கு இடையில நிறைய சேஞ்சஸ் நடந்துருச்சு. நான் அடுத்தடுத்த வீடியோல ஒவ்வொன்னா ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியால இருந்து டாஸ்மேனியாக ஒரு ட்ரிப் போயிருந்தோம். சோ அம்மா அப்பா எல்லாம் வந்திருந்தாங்க. எல்லாரையும் அழைச்சிட்டு ஒரு ட்ரிப் போனோம். அத பத்தி தான் இந்த வீடியோல நான் காட்ட போறேன். So, we book பண்ணினது வந்து Perth to Tasmania direct flight தான் book பண்ணிருந்தோம் பட் நாங்க போற அன்னைக்கு வந்து flight cancel ஆயிடுச்சு அதனால அவங்க அதுக்கு அப்புறமா மெல்பர்ன்ல ஒரு ஸ்டாப் ஓவர் இருக்கிற மாதிரி அடுத்த flight change பண்ணிருந்தாங்க அதனால நாங்க டாஸ்மேனியா போறதுக்கு இடையில மெல்பர்ன்ல இறங்கி அங்க வேற flight மாறி போற மாதிரி இருந்துச்சு In the airport, it is different. You can see the whole tree cut the wheels and bench. It is very different. That's why we have already a rental car booked. So, we have to go to the airport. We have to go to the company or rental cars. We have to go to the board. That's why we have to go to car. We have to go to the car. We have to go to Hobart. We have to go to the lawn system. 4 days book பண்ணிருந்தோம். எங்களுக்கு ஒரு நாள் டியிலே ஆனதுனால நம்மளால ஹோபார்ட் பார்க்க முடியல. சோ நாங்க வந்து ஹோபார்ட்ல வந்து இறங்கிட்டு சும்மா ஒரு 1 hour மட்டும் ஹோபார்ட் சுத்தி பார்த்துட்டு கார்லயே நேரா லான்செஸ்டன் கிளம்பிட்டோம். அப்ப வந்து இந்த பிரிட்ஜ்ல போறதுதான் வந்து ரொம்பவே ஸ்பெஷல்னு சொன்னாங்க. அந்த பிரிட்ஜ்ல தான் நம்ம இப்ப போயிட்டு இருக்கோம். So, நம்ம இப்ப கடலை தாண்டி மலையெல்லாம் தாண்டி இந்த காடெல்லாம் தாண்டி நம்ம லான்செஸ்டன் போயிட்டு இருக்கோம் போற வழியில வந்து இறங்கி கொஞ்சம் காபி குடிச்சிட்டு போலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு இடத்துல ஸ்டாப் ஓவர் பண்ணோம் இந்த இடத்துல வந்து இறங்கினா பயங்கரமா குளூரா இருந்துச்சு இது வந்து ஒரு குட்டி ஐலண்ட்ங்கிறதுனால ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு இந்த ஐலண்ட் அப்படியே ரொம்ப நேச்சுரலா இருக்கிற மாதிரியே தான் இருந்துச்சு இங்க ஆனா பார்த்தா சுத்து வட்டாரத்துல எங்கயுமே எங்களுக்கு காபி கிடைக்கல அதான் முக்கியமான விஷயம் சரின்னு சொல்லிட்டு நாங்க இந்த இடத்தை மட்டும் சுத்தி பார்த்துட்டு திருப்பி கிளம்பியாச்சு இந்த குளூர்லயும் நிறைய பேர் வந்து தண்ணியில ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் மேபி பழகி இருக்குமா இருக்கும் சரின்னு நாங்க டிராவல் பண்ணி நாங்க புக் பண்ணி இருந்த வீட்டுக்கு வந்தாச்சு So, this is நாங்க புக் பண்ண இந்த வீடு இது வந்து Airbnb மூலமா தான் புக் பண்ணிருந்தோம் குயிக்கா இந்த வீட்டை ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு வந்தறலாம் இங்க வந்து ஸ்பேஷியஸ் ஆன ஹால் இருந்துச்சு அதுக்கு அப்புறமா ஒரு டைனிங் ஹால் இருந்துச்சு கிச்சன்ல எல்லாமே அவங்களே வச்சிருந்தாங்க யூஷுவலா Airbnb ல புக் பண்ற எல்லா ஹவுஸ்லயுமே இது அவேலபிளா இருக்கும் இங்க சமைக்கிறதுக்கு தேவையான திங்ஸ் மட்டும் நாங்க எடுத்துட்டு வந்திருந்தோம் ஏனா இது வந்து ஒரு 10 11 டேஸ் ட்ரிப்ங்கிறதுனால எல்லா டைமும் நம்ம வெளியில சாப்பிட முடியாது ப்ளஸ் கிட்ஸ் கூட்டிட்டு போறதனால அப்பப்ப நம்ம வீட்லயே சமைச்சு சாப்பிடுற மாதிரி இருக்கும் அப்படினு அதுக்கு அப்புறமா இங்க ரெண்டு பெட்ரூம் ஒரு காமன் பாத்ரூம் இருந்துச்சு அட்டாச்ட் பாத்ரூமும் இருந்துச்சு இது வந்து கிட்ஸ் பெட்ரூம் கீழ பாத்தீங்கன்னா அங்கங்க அனிமல்ஸ்லாம் செத்து கிடக்குது அத பார்க்காதீங்க இது கிட்ஸ் பெட்ரூம் பேருக்கு தான் கிட்ஸ் பெட்ரூம் ஆனா ஏன் கிட் அங்க தூங்காது So, இப்படி தான் ஃபர்ஸ்ட் நாள் நாங்க கிளம்பனது இருந்துச்சு ஃபர்ஸ்ட் நாள் இல்ல ஃபர்ஸ்ட் ரெண்டு நாள் ஒரு நாள் கேன்சல் ஆகி ரிட்டர்ன் வீட்ல போய் தான் தூங்கணும் அடுத்த நாள் வந்து இந்த டிராவல்லே போயிடுச்சு அதுக்கு அப்புறமா மறுநாள் தான் எந்திரச்சு நாங்க டாஸ்மேனியா சுத்த ஆரம்பிச்சோமே இது வந்து லான்செஸ்டன்ல நாங்க கிளம்பி போய் பிரேக்பாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கு அப்புறமா ரெண்டு மூணு பிளேसेस விசிட் பண்ணோம் ஒரே நாள்லயே இங்க இருந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு இந்த வியூ தெரியுது இல்லையா இப்படி தான் இருந்தது இந்த ஊர் ஃபுல்லாவே ரொம்பவே அழகா இருந்துச்சு பார்க்கிறதுக்கு சோ நம்ம இங்க ஃபர்ஸ்ட் விசிட் பண்ண பிளேஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா தி கார்ஜ் னு சொல்லிட்டு ஒரு ரிசர்வ் தான் இந்த ரிசர்வுக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு நாள் ஃபுல்லா இங்க டைம் ஸ்பென் பண்ணலாம் போல அப்படிን தான் இருந்துச்சு முக்கியமா இந்த சீனிக் சேர் லிஃப்ட் இது நம்ம டிக்கெட் வாங்கிட்டு நம்ம அந்த ரோப் கார் தான் அப்படி சொல்றாங்க அதுக்கு அப்புறமா ஸ்விமிங் pool அதுக்கு அப்புறம் நேட்டிவ் அனிமல்ஸ்லாம் இங்க நிறைய இருக்குது அந்த அனிமல்ஸ் பார்க்க டூர்லாம் கூட வச்சிருந்தாங்க அதுக்கு அப்புறமா நேட்டிவ் பிளான்ட்ஸ் பார்க்கலாம் லைக் botanical garden மாதிரி ஒரு ஏரியா அந்த மாதிரி நம்ம ஃபேமிலியா டைம் ஸ்பென் பண்றதுக்கு இங்க நிறையவே இருந்துச்சு டைனிங் ஆப்ஷன்ஸும் இருந்துச்சு சோ இந்த ரோப் கார்ல நம்ம வந்து இப்ப டிராவல் பண்ண போறோம் இப்படி வந்து இறங்கிறதுக்கு அப்புறமா அந்த சைடுல நிக்கறாங்க இல்லையா அதெல்லாம் அந்த லைன்ல தான் நானும் கியூல நின்னுட்டு இருக்கேன் என் பையனை வச்சிக்கிட்டு அம்மா அப்பா ஒருதுல வந்தாங்க Thank you.
ஸோ இங்கே நம்ம வந்து நிறைய நேட்டிவ் அனிமல்ஸ் பார்க்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தனியாக டூரும் புக் பண்ணி போகலாம். ஆனால் நாங்கள் இருந்த இடத்துக்கே நிறைய வந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா பீகாக்ஸும் கேங்கரூஸும் நிறைய வந்துருந்தது. எனக்கு என்னவோ ஆஸ்திரேலியாவை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு கேங்கரூஸும் இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு பீகாக்கும் வந்திருந்த மாதிரி தான் தோணுச்சு. அப்புறம் நாங்கள் காஃபி சாப்பிட போன இடத்துலையும் எங்களை சுற்றி பீகாக்ஸ் தான் நிறைய நின்றுச்சு. அதுக்கப்புறமா இந்த பிரிட்ஜ் வாக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். இது வந்து நடுவில் ரிவரு, இது வந்து ரெண்டு மவுண்டெயினுக்கு நடுவில் இந்த பிரிட்ஜ் இருந்தது. கொஞ்சம் ரொம்ப ஆடிக்கிட்டே தான் இருந்தது பிரிட்ஜ் நடந்து போகிறப்ப. ஸோ நானும் அப்பாவும் மட்டும் அந்த சைடு போய் அங்கே அந்த மவுண்டெயினில் ஒரு பாத் போட்டிருக்காங்க இல்லையா, அதில் ஒரு வாக் போயிட்டு வந்தோம். ஸோ அப்புறம் அங்கே நேட்டிவ் பிளான்ஸ் பற்றி நிறைய போர்டெலாம் வச்சுருந்தாங்க, அதெல்லாம் நாங்கள் படிச்சுட்ருந்தோம். நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கடா, எனக்கு ஒரு போல் கொடுத்துருங்கடா அப்படிங்கிற மாதிரி என் பையன் ரொம்ப நேரமாக இந்த போலில் விளையாண்டுட்ருந்தான். கிட்ஸுக்கெல்லாம் ஏதாச்சும் வேணுமா என்ன விளையாடுறதுக்கு, எது இருந்தாலும் அவங்க எடுத்து விளையாட ஆரம்பிச்சுருவாங்க. நமக்கு தான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக என்டர்டைன்மெண்ட் தேவைப்படுது. ஸோ இந்த ரிசர்வில் இருக்கிற எல்லாத்தையுமே பார்த்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் வெளில கிளம்புறதுக்கே ஈவினிங் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் எங்கே போனோம்னு பார்த்தீங்கன்னா மியூசியம் தான் போனோம். இங்கே வந்து டைனோசர் மியூசியம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்லியிருந்தாங்க. ஸோ என் பையன் ஊர்லேருந்து கிளம்பும் போதே டைனோசர் மியூசியம் போகணுன்னு சொல்லிகிட்டு இருந்தான். சரி அதை நம்ம இங்கேயே பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துக்கு போனாலுமே இங்கே ஒரு பெரிய மியூசியம் இருக்கும். எல்லா இடத்துலையுமே நிறைய லைப்ரரிஸ் இருக்கும். அதனால் இந்த மியூசியம் இன்னை கவர் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு போயிருந்தோம்.
அப்புறம் அந்த மியூசியம் ஃபுல்லாக பார்த்து முடித்ததுக்கப்புறமா நாங்கள் ஒரு ப்ளே ஏரியா தான் போனோம். இது வந்து சின்ன ப்ளே ஏரியா அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு சின்ன ஊரே ஒரு ப்ளே ஏரியா மாதிரி தான் இருந்துச்சு. நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சு, அங்கேயே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். பண்ணதுக்கப்புறமா ஒரு போட் ஹார்பர் மாதிரி ஒன்று இருந்துச்சு, அப்புறம் அதை போய் விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிருந்தோம். அங்கே போய் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கேயே வந்து டின்னரும் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த ஒரு நாளில் வந்து இவ்வளோ நாங்கள் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வர டேஸ்லலாம் எங்கே போனோம், என்ன பார்த்தோம் அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு கண்டினியூஸாக வீடியோஸ் போடுறேன். இதுக்கப்புறம் நாங்கள் டாஸ்மேனியா முடிச்சுட்டு நாங்கள் சிட்னி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ சிட்னியில் ஒரு 3-4 days இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் பெர்த்துக்கு ரிட்டர்ன் போனோம். ஸோ இங்கே இருக்கிற எல்லாத்துலேயுமே என் பையன் ஏறி விளையாண்டு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணான். ஸோ இன்றைக்கி ஃபுல் டே வெளியிலேயே ஓடிடுச்சு. முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த வீட்டில் தான் வந்து நம்ம தங்கியிருக்கோம். இது வந்து பேக் சைட் வியூ இந்த வீட்டுக்கு. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே நாங்கள் என்னெல்லாம் பண்ணோங்கிறத நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.